Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனா கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரா மணி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டையை பண்டிகை காலத்துலயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுவையான காரா மணி கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறதுன்ற வீடியோவை ஏற்கனவே நான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களால வீட்டுல கொழுக்கட்டை மாவு செய்ய முடியலன்னா நீங்க கடையில கொழுக்கட்டை மாவு பேக்கெட் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா தலதலன்னு குதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற சுடுக்கு வந்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உளுங்கல்ல வச்சுட்டு நல்லா அழுத்தி உருண்டையா உருட்டிக்கோங்க. பாருங்க, நான் எல்லா மாவுமே உருண்டையா உருட்டிட்டேன். இதை வேக வைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதுல இட்லி தட்டு வச்சுக்கலாம். இந்த இட்லி தட்டுல நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் வச்சதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு மிதமான சூட்டுல 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு கொழுக்கட்டை உருண்டை சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப ஈஸியா எடுக்க முடியுது பாருங்க. அடுத்து கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு மசாலா பொடி ரெடி பண்றதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த மசாலா பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்காக அடுப்புல அதே கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மசாலா பொடி எண்ணெயில நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய காரா மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.